பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு 33வது குறிப்பை நாம் தியானிக்க போகிறோம். வேத புத்தகத்திலிருந்து 1 கொரிந்தியர் 10:10 சொல்கிறது, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கானானை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வழியில் ஆண்டவரை முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முறுமுறுத்ததுனால சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நீங்களும் முறுமுறுக்காதீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:5 வாசிக்கும் போது, அநேகரிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பை உண்டாகும்படி இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 10:11 சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, முறுமுறுப்பு நமக்கு பெரிய ஒரு அருவறுப்பு என்பதை மறக்க வேண்டாம். முறுமுறுக்கவே கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாயில் முறுமுறுக்கிற வார்த்தைகள் வரக்கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எது கிடைத்தாலும் கர்த்தரை முறுமுறுக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், அடிமைத்தனத்தில் இருந்தபோது தேவன் அவர்களை கண்ணோக்கி பார்த்தார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் அழுகையின் பள்ளத்தாக்கில் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் தன்னுடைய தீர்க்கதரிசி ஆகிய மோசை அனுப்பி அவர்களை விடுதலை செய்து அவர்கள் மன்னாவை கொடுத்து காடைகளை கொடுத்து காடைகளை வரவழைத்து அவர்களை ஆசீர்வதித்து போஷித்து அவர்களை அக்கினி ஸ்தம்பத்தினாலும் பாதுகாத்து மேக ஸ்தம்பத்தினாலும் பாதுகாத்து அவர்களை வழி நடத்தி வந்த இந்த தேவனை அவர்கள் மறந்து அவரை முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். யோசித்து பாருங்கள், கடைசி காலத்தில் இருக்கிற நாம் சின்ன சின்ன காரியத்திற்கு கூட ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை முறுமுறுக்கிறோம், கர்த்தரை துக்கப்படுத்துகிறோம். இயேசு எனக்கு அதை செய்யலை, இதை செய்யலை, ஜெபித்து என்னத்தை கண்ட, பைபிள் வாசித்து என்னத்தை கண்ட, உபவாசம் பண்ணி என்னத்தை கண்ட, தோல்வி 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 மட்டும்தான். இயேசுவுக்கு கண் இல்லை, அவர் பார்க்கறதில்லை என்னுடைய கண்ணீரை, இயேசுக்கு காதில்லை, என் ஜெபத்தை கேட்பதில்லை என்று இயேசுவை முறுமுறுத்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் எத்தனை பேர்! முறுமுறுக்க கூடாது. முறுமுறுக்கிறவன் தேவ பிள்ளை அல்ல. எக்ஸாம்ல ஃபெயில் ஆன உடனே இயேசுவை முறுமுறுப்பது, வேலை கிடைக்காத வேலை கிடைக்கலன்னா ஆண்டவரை முறுமுறுக்கிறது, குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்கலன்னா இயேசுவுக்கு கண் இல்லை, காது இல்லை, அவர் ஜபத்தை கேட்கல, அவர் கடவுள் இல்லை என்பதை சொல்லி சொல்லி ஆண்டவரை துக்கப்படுத்தி அவருடைய நாமத்தை தூஷித்து அவருடைய நாமத்தை இழிவுக்குள்ளாக்கும்படியான வார்த்தைகளை பேசி முறுமுறுக்கிற தேவ பிள்ளைகள் எத்தனை பேர்! கடைசி காலத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எச்சரிப்பை உண்டாக்கும்படி ஆவியானவர் பைபிளில் திருஷ்டாந்தமாக எழுதி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:11 சொல்லுகிறது, அவர்கள் முறுமறுத்ததுனால அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்களா, அழிக்கப்பட்டு போனாங்க. முறுமுறுப்பு கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம். ஒரு சின்ன மார்க்குக்காக ஆண்டவர் முறுமுறுக்கிறது, அது இல்லை, இது இல்லை, அதை செய்யலை, ஏசு இதை செய்யலை, ஏசு ஜபத்தை கேட்கல, ஏசு கடவுள் அல்ல. நீ எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கர்த்தரை துக்கப்படுத்துறீங்க, கர்த்தருடைய நாமத்தை இழிவுக்குள்ளாக்குறீங்க, முறுமுறுக்கிற வார்த்தைகளை பேசுறீங்க. தேவ பிள்ளைகள் மாறணும். மனம் திரும்புதல் தேசத்தில் வருவதற்கு முன்னாடி உனக்குள்ளும் எனக்குள்ள வர வேண்டும். நம்முடைய சுபாவம் மாறாம தேசம் மாறாது, நம்முடைய வார்த்தை மாறாமல் தேசம் மாறாது. முறுமுறுக்கிற தேவ பிள்ளை அதிலிருந்து வெளியே வராத வரைக்கும் தேசத்துல மாற்றங்கள் வராது. நாம் முறுமுறுப்பிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் மறக்க கூடாது, முறுமுறுக்க கூடாது. We should never murmur God. Don't worship God.
ஃப்ரம் மம்மரிங். முறுமுறுப்போடு கர்த்தரை ஆராதிக்காம, சஞ்சலத்தோடு கர்த்தரை ஆராதிக்காம, திட்டிக்கிட்டே கர்த்தரை ஆராதிக்காம, இருதயத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமா ஆண்டவரை நம்ம ஆராதிக்கும் போது ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷப்படுவார். Don't murmur God. Don't murmur God. God hates those who murmur God. கர்த்தரை முறுமுறுக்கிற தேவ பிள்ளைகளா நீங்க இருக்காதீங்க. படிக்கிற காரியத்துல மார்க் குறைவா வந்தா கர்த்தரை முறுமுறுக்காதீங்க. வாலிபனே, வாலிப மகளே, வாலிப மகளே, மகனே, முறுமுறுக்காத. நீ ஃபெயில் ஆனாலும் கர்த்தரை முறுமுறுக்காதே. நீ வேலை இழந்தாலும் கர்த்தரை முறுமுறுக்காதே. வீட்டுக்குள்ள சாப்பாடு இருக்கோ இல்லையோ உன் இரட்சகரை முறுமுறுக்காதே. என்ன வந்தாலும் கர்த்தரை முறுமுறுக்க கூடாது. உன் வியாபாரம் உன்னை விட்டு போகலாம், உன் வேலை உன்னை விட்டு போகலாம், உன்னுடைய சரீரத்துல பலவீனம் வந்திருக்கலாம். என்ன நடந்தாலும், எது நடந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், உனக்காய் ரத்தம் சிந்தினவர் அவர், உனக்காய் உயிரை கொடுத்தவர் அவர் என்பதை அவர் மேல வைத்த அன்பை நீ எடுத்து விடாதபடி அவரை முறுமுறுக்காதே. தேவனை முறுமுறுக்கிறவன் தேவ பிள்ளை அல்ல. வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல, Facebook-ல யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, என்ன நடந்தாலும், எது நடந்தாலும், ஆண்டவரை ஒருபோதும் முறுமுறுக்காதே. முறுமுறுக்கிற வாய் அடைக்கப்பட்டு போகும். முறுமுறுக்கிறவன் வெட்கப்பட்டு போவான். முறுமுறுக்கிறவன் அழிக்கப்பட்டு போவான். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல முறுமுறுத்த போது அவர்கள் வாழ்ந்தார்களா? அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதை மறக்க வேண்டாம். முறுமுறுக்க கூடாது. உயிரே கொடுத்தார் இயேசு. அவர் என்னை நடத்துவார். என்ன நடந்தாலும் நான் அவரை முறுமுறுக்க மாட்டேன். முறுமுறுக்கிறவன் மனம் திரும்பணும். முறுமுறுக்கிற சகோதரனே மனம் திரும்பு. முறுமுறுக்கிற சகோதரி மனம் திரும்பு. கடைசி காலம் இது. இன்னும் கர்த்தரை முறுமுறுத்துட்டு மூலையில் உட்கார்ந்துட்டு வந்து கர்த்தரை முறுமுறுத்து கொண்டிருந்தா உனக்கு ஐயா இயேசுவின் நாமத்தினாலே அழிவு வரும். நிச்சயம் மாறாது. வசனம், வசனம் தான் சத்தியம், சத்தியம் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவராக இயேசு அவர்களோடு இருந்தார் என்று 1 கொரிந்தியர் 10:5 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவர்களோடு இருந்தும் கூட அவர்கள் ஏன் அழிக்கப்பட்டு போனார்கள்? முறுமுறுப்பினாலே. முறுமுறுப்பினாலே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அழிக்கப்பட்டு போனார்கள்? ஏன் அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள்? முறுமுறுப்பினாலே. 1 கொரிந்தியர் 10:4 சொல்லுது, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். இது நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது திருஷ்டாங்கமாக. நீங்க எந்த சபைக்கு நான் போங்க, டிபிஎம்முக்கு போங்க, சிபிஎம்முக்கு போங்க, ஃபுல் காஸ்பலுக்கு போங்க, ஆஃப் காஸ்பலுக்கு போங்க, பெட்டிக்கா சபைக்கு போங்க, இண்டிபெண்டன்ஸ் சபைக்கு போங்க, மாரநாதா சபைக்கு போங்க, எந்த சபைக்கு நீங்க போனாலும் தேவனுடைய வார்த்தை, வார்த்தையே சத்தியம், சத்தியமே சத்தியம், பொய்யாகாது. முறுமுறுக்கிற எந்த ஒரு தேவ பிள்ளையும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதில்லை. முறுமுறுத்து கொண்டிருந்தா மனம் திரும்பிவிடு. காலம் இனி செல்லாது. மனவாளன் சீக்கிரமாய் வருகிறார். தேவ பிள்ளையே ஆயத்தப்படு, மனம் திரும்பு. ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். எவ்வளவு காலம் முறுமுறுத்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாய்? முறுமுறுக்கிறவன் தேவனுக்கு தேவையில்லை. முறுமுறுக்கிறவன் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டு போனது உண்மையானால் நமக்கும் அழிவு வரும். முறுமுறுப்பு அது கர்த்தருக்கு அருவறுப்பு. அதை வெறுப்போம், மனம் திரும்புவோம், இயேசுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம். நீங்களும் நானும் மாறாமல் தேசம் மாறாது. கிறிஸ்து கிறிஸ்துன்னு வெளியில் காண்பிக்கிறதல்ல, வெள்ளை உடைகளை போட்டுக்கொண்டு சுபாவத்தில் காண்பிக்கணும். வாயின் வார்த்தையில் காண்பிக்கணும், பேச்சில் காண்பிக்கணும். முறுமுறுக்காமல் இருக்கணும். எனக்கு குழந்தை ஆண்டவர் தராரோ தரலையோ நான் அவரை முறுமுறுக்க மாட்டேன். எனக்கு வேலை இருக்கோ இல்லையோ இயேசுவை நான் முறுமுறுக்க மாட்டேன். எனக்கு படிப்பில் மார்க் தராரோ தரலையோ நான் ஆண்டவரை முறுமுறுக்கவே மாட்டேன்.
என்று சொல்லி நீங்கள் முறுமுறுக்காமல் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். முறுமுறுத்துட்டே இருந்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். வசனத்தை உங்களுக்கு சொன்னதெல்லாம் எடுத்து வாசித்து பாருங்கள். அழிவு நிச்சயம். கர்த்தர் கூட இருந்தாலும் அழிவு நிச்சயம். ஏன்னா கர்த்தர் அநேக இடத்துல பிரியமாக இருக்கலை. பிரியமாக இருக்கணும் உங்கள் கூட அப்படின்னா நீங்கள் முறுக்கவே கூடாது. அப்ஸ் அண்ட் டவுன் லைஃப்பில் வரும், ட்ரபிள்ஸ் வரும், கிரீஃப் சாரோஸ், யூ மே க்ரோ த்ரூ எவ்ரி சிச்சுவேஷன்ஸ், பட் நெவர் மர்மர் காட், நெவர் மர்மர் காட். நீங்கள் முறுமுறுத்து கொண்டிருந்தால் இன்றைய மனம் திரும்புவோம், தேவன் சீக்கிரமாய் வருகிறார். மனம் திரும்புதல், எழுப்புதல் கிறிஸ்தவர்கள் மத்தியில் வந்தால்தான் தேசத்தில் எழுப்புதல் வரும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் நானும் மாறினால்தான் சமுதாயம் மாறும். முறுமுறுப்பில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அடுத்த நிலைமைக்கு உயர்த்துவார். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் தேவ கிருபை உங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். மறக்க வேண்டாம், முறுமுறுக்காதீர்கள். முறுமுறுத்து கொண்டிருந்தால் மனம் திரும்புங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ. ஆமேன், ஆமேன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மேலும் தொடர்ந்து வீடியோக்களை பெற ஒண்டர் வர்சஸ் ஃப்ரம் பைபிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கட்டாயம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனடியாக உங்களுடைய கவனத்திற்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். God bless you.